நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். என்னன்னா, பங்குச்சந்தை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமா இல்லை. அதான் என்னதான் நீங்க மறைச்சு அது அப்படி இப்படின்லாம் பேசினாலும் இப்ப இருக்க ட்ரெண்டு பெரிய அளவில் லாபகரமா இல்லை. ஏன்னா முக்கியமாக பங்குச்சந்தையை லீட் பண்ணிட்டு இருந்த ஐடி செக்டராக இருக்கட்டும், பேங்கிங் செக்டராக இருக்கட்டும், எதுவுமே ஒரு பெரிய அளவு லாபகரமாக கொடுக்குற அளவில் எந்த பங்குமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமாக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், அதனால நம்மளோட முதலீட்டோட ட்ரெண்டை வந்து டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து நம்ம என்ன போகணும் அப்படின்னா, முக்கியமான அடுத்து பான்ஸில் போய் போகணும். பான்ஸை பற்றி நமக்கு அந்தளவுக்கு பெரிய அளவில் அவேர்னஸ் கிடையாது. நம்ம இந்தியாவில் பாண்ட்ஸில் பெரிய அளவில் முதலீடும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இப்போ தங்க முதலீடு, அடுத்து எல்ஐசியில் வந்து ஒரு மிகப்பெரிய முதலீடு நினச்சிட்டு இருந்தோம், அதுலேருந்து இப்போ தான் மாறி பங்குச்சந்தைக்குள்ளார என்ட்ரி ஆகிருக்கும். புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும், நம்மளோட பணத்தை இரண்டு மடங்காக பெருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நம்மளை மாதிரியான சின்ன சின்ன ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு பங்குச்சந்தை இல்லாத ஒரு மாற்று முதலீடு அப்படின்னா அது இந்த மாதிரியான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, சில்வர் ETF-ம் இருக்குது. நம்ம அதை பத்தி பார்க்க போறதுல இப்போ அனதர் ஆல்டர்னேட் ஆஃப் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த மாதிரி கோல்டு. அதில் வந்து கோல்டு நமக்கு பிசிக்கலாக அந்த கோல்டை வாங்க முடியும். நேராக போய் காயினாவோ இல்லை பேங்க்ல, இந்தியன் பேங்க்ல போய் காயினாவோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ்ல போய் காயினாவோ இல்லை என்ன ஒரு கடையிலே போய் கூட கோல்டு காயின்ஸை நம்ம பை பண்ணுறோம். அடுத்து டிஜிட்டல் கோல்டு, நம்ம வந்து மாதம் மாதம் பணம் போய் பே பண்ணலாம். அதில் எவ்வளோ ஒரு ஒரு கிராமுக்கும் நம்ம பே பண்ணி நம்ம அதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து அச்சிப்போம். அது வழியாக டிஜிட்டல் கோல்டையும் பை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கோல்டு ETFs, ETFக்கு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கோல்டு ETFs வழியாகவும் பண்ணலாம். அதே மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லாமல் கவர்மெண்ட்டே கொடுக்கக்கூடிய அனதர் ஒரு ஆப்ஷன் இந்த சாவரன் கோல்டு பாண்ட்ஸ். இதை ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்களுக்கு ஒரு தடவை அவங்களே வந்து இந்த சாவரன் கோல்டை வந்து பாண்ட்ஸாக இஷ்யூ பண்ணுவாங்க. இதுலேயும் ஒரு சில ஒரு டிராபேக்ஸ் இருக்குது. அதில் வந்து லாக்கிங் பீரியட் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய இந்த கோல்டு பாண்ட்ஸை வந்து 8 வருஷம் வரைக்கும் நீங்கள் லாக்கிங் பீரியடில் வச்சிருக்க வேண்டியது இருக்கும். அது நடுவில் க்ளோஸ் பண்ணால் அதுக்கான நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நம்ம நிறைய கோல்டு பாண்ட் ஸ்கீம்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை நம்ம பிளேலிஸ்டில் இருக்கும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை பற்றி. எப்போ எப்போலாம் கோல்டு பாண்ட்ஸ் வருதோ அப்போலாம் நம்ம வந்து இதை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கோல்டு, அதை பற்றி எல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். அது மட்டும் இல்லை, நானும் செவி ரிஜிஸ்டர் டிப்ஸ் போய்டர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா ட்ரை பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போய் பார்க்க போகிறது கோல்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். வேரியஸ் ஆப் வழியாக நம்ம வந்து டிஜிட்டல் கோல்டை பை பண்ண முடியாது. பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லுவலாம். அதை வந்து நம்ம சாவரன் பாண்ட்ஸ், கோல்டு பாண்ட்ஸை பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு ETFs பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வழியாகவும் நம்ம வந்து இதை பை பண்ண முடியும். கோல்டு ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கி வச்சுருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக கோல்டு வச்சுருந்தோம்னா அதை பாதுகாக்கணும். அதில் வந்து ஒவ்வொரு டைமும் விற்கும் போதும் செய்கூலி சேதாரம் அது இதுன்னு ஏகப்பட்ட காசு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கோல்டு ETF வந்து பார்த்தீங்கன்னா, ETF டிமேட் வச்சிருக்கிறவங்க வந்து அதில் பை பண்ணிக்கலாம். அதெல்லாம் இல்லைங்க, என்கிட்ட டிமேட்லாம் எல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எனக்கு பை பண்ணுறதுக்கு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி தான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஒரே ஒரு பேன் கார்டு இருந்தால் போதும். நிறைய AMCs, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை வந்து நடத்துகிறாங்க. அதில் என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரிலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாவரன் பாண்டு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களே வந்து கோல்டு பாண்ட்ஸை வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லா பேங்க்லேயுமே இப்போ கிடைக்குது. நம்ம அதுலேயும் போய் முதலீடு பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய டிராபேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தெஃப்ட், பியூரிட்டி இஷ்யூ, லாஸ் டூரிங், அது மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபிசிக்கலாக இருக்கும். என்னென்னா தெஃப்ட்டு, திருடு போயிடலாம். அதில் பியூரான கோல்டு கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் கோல்ட்லேயும் லேக் ஆஃப் ரெகுலேட்டரி அவர்சைட், அது ஏகப்பட்ட ஒரிஜினலான கம்பெனி வழியாக வாங்காமல் வேறு யாராவது கம்பெனிஸ் வந்து நாங்கள் கோல்டு இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வழியாக போய் நம்ம மாட்டிக்கிறதுக்காகனா ஒரு விஷயமும் இருக்குது. அதே மாதிரி ETFs-ம் பார்த்தீங்கன்னா வாலட்டைல், இந்த கோல்டு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வாலட்டைல்னால மார்க்கெட் ரிஸ்க்கும் அதில் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அதுவும் வந்து பங்குச்சந்தை சார்ந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுனால, பங்குச்சந்தை சார்ந்த ஒரு டிரான்சாக்ஷன்னால அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஆனால் நமக்கு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதே ஒரு பெஸ்ட்டான திங்ஸாக பார்க்கப்படுது. அதில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது வந்து அதுவும் நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸாக, அதில் இருக்கக்கூடிய
கீ ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்னு கிடையாது, ஒரு டிராபேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 8 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் வச்சிருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அவங்க ஃபாலோ பண்றாங்க, அதுதான் முக்கியம். இல்லை வந்து தங்க ETF கோல்டு ETFல நம்ம டெபாசிட் பண்றலாம், அதை வாட்ச் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், அதில் எவ்வளோ இறங்குது ஏறுது இது மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. நமக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, நமக்கு வந்து என்ட்ரி போய் பணத்தை கட்டினா நமக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைச்சா போதும், எனக்கு ஓரளவுக்கு என் ஸ்கீம் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், நம்ம பணத்துக்கு உண்டான மதிப்பு அதுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா நாம் எஸ்ஐபி வழியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பண்ணலாம். இப்போ எஸ்ஐபி வழியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, கோல்டு ETF பண்ணுறதாக கூட என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நார்மல் பீப்புளுக்கு அதுதான் பெஸ்ட்டு. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வரவேனா, டிமேட் அக்கௌண்ட்டே தேவையில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால டைரெக்டாக மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வரலாம். கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பெஸ்ட் பர்ஃபார்மிங் ETFs என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். கோல்டு ETF ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கோல்டு ETF இருக்குது, NAV 48 ரூபாய், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மி தான், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.53%. இதோட டோட்டல் எவ்வளோ வச்சிருக்கிறாங்க அந்த ஃபண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 756 கோடி வரைக்கும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா IDBI கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட், அடுத்து ICICI புடன்ஷியல் கோல்டு ETF, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF ஃபண்டு, கோட்டக் கோல்டு ETF, அடுத்து HDFC கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு, இது மாதிரி இதெல்லாம் டாப் 10 இருக்கக்கூடிய நிறுவனங்கள். இதில் எந்த நிறுவனங்களில் வேணாலும் நீங்கள் போய் முதலீடு பண்ணலாம். இது வந்து ETF-க்கான ஒரு முதலீடு. இல்லை முக்கியமாக நான் சொல்ல போகிறது ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3 நிறுவனங்களை பற்றி மட்டும் நம்ம சொல்லுவோம். இது ஆக்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து இந்த ஸ்கீமை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது கோல்டு கமாடிட்டியில் வரக்கூடிய ஒரு விஷயம். த ப்ராடக்ட் இஸ் அப்ரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிங் த கேபிட்டல் அப்ரிசியேஷன் த லாங் டேர்ம் இன் இன்வெஸ்டிங் த பிரியர்லி த கோல்டு ஜென்ரேட் ரிட்டர்ன் கம்பேட்டபிள் வித் கோல்டு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. மினிமம் லம்சமாக தான் போடணும் அப்படின்னா இதில் 5000 ரூபா வரைக்கும் போடலாம், ஹை ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இதில் வந்து இது ஒரு கமாடிட்டினால வந்து இதில் வாலட்டிலிட்டி அதிகமாகவே இந்த ETF-ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 3 வருஷத்தில் 10% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 5 வருஷத்தில் 12% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஆக்சஸ் கோல்டு ETF. அடுத்து பார்த்தீங்கன்னா IDBI கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு, இதுக்கு வந்து மினிமம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10000 ரூபா, இதுவும் 3 வருஷத்தில் 11% மேலேயும் 5 வருஷத்தில் 13% மேலேயும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ICICI பொட்டன்ஷியல் கோல்டு ETF பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், ஒரு நல்ல ஃபண்டு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த ஃபண்டும் ஒரு NAV 50 ரூபாய் அப்படிங்கிற விலையில் இருக்குது, இதுவும் மினிமம் வந்து 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும், மினிமம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 ரூபாய். இது மட்டும் கிடையாது, நீங்கள் மறுபடியும் வந்து அடுத்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு டைரக்ட் பிளான் குரோத், அதில் வந்து ஆக்சஸ், அடுத்து HDFC கோட்டக் SBI கோல்டு டைரக்ட் ஃபண்ட் அண்ட் ICICI புடன்ஷியல் ரெகுலர் கோல்டு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோல்டு ஃபண்டு இருக்குது பார்த்தீங்களா, நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபண்ட்லேயே கொண்டு போய் டைரெக்டாக இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டைரெக்டாக இவங்க ஃபண்டை ஆஃபர் பண்ணாமல் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படிங்கிறது, அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோல்டில் போய் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இன்னும் சொல்ல போனால் இவங்க வந்து டைரெக்டாக போய் கோல்டில் அந்த ஸ்கீம்ஸில் போய் இவங்க பண்ணாமல் என்ன சொல்கிறது, ஃபண்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபண்டில் போய் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு இன்னும் சேஃபு தான் அதிகம். இல்லை வந்து இந்த ரேஷியோவும் ரொம்ப கம்மி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ICICI பொட்டன்ஷியல் கோல்டு ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்குது. இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், மாதம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா உங்களுக்கு வந்து எவ்வளோ யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும், இது மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபண்டாக பை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாவரன் கோல்ட் பாண்டு, அதில் வந்து உங்களுக்கு லாக்கிங் பீரியட்லாம் நிறையா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இல்லை சார் நான் டிமேட்டாக அதில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னும் போது வட்ட செலக்டட் அட் கோல்டு ETF-ஐ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுலாம் இல்லை, ஒரு நார்மல் மேன், ஒரு சின்ன நார்மலாக இருக்கக்கூடிய எனக்கு டிமேட்லாம் இல்லை, எதுவுமே இல்லைங்க, எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்னோட எனக்கு ஒரு பொருளாதார அடிப்படையில் எனக்கு ஒரு சேவிங்ஸ் வேணும், அல்லது தங்கத்தில் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு பெஸ்ட்டு. இதை நீங்கள் வந்து நீங்களாக பண்ணாலும் சரி, நீங்களே போய் இப்போ நிறையா குரோ ஆப் அது இதெல்லாம் வந்தாச்சு, அது வழியாக போய் நீங்கள் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணாலும் சரி, இல்லை எதுவுமே இல்லைங்க என்கிட்ட SBI தான் இருக்குது, SBI அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா அதுலேயே போய் அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னாலே கோல்டுக்கு அந்த SBI ஃபண்டுலேயே அந்த ஆப்லேயே அந்த அதுக்கான ஆப்ஷன் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்லேயே இருக்குது,
அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபண்டு வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களோட முதலீடு பல மடங்கு உயரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இந்த முதலீடுகளை நீங்களும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பங்குச்சந்தை சார்ந்த முதலீடு அப்படிங்கிறதுனால இதில் நிறைய வாலட்டாலிட்டி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் என்றும் கை கொடுக்கறது கோல்டு தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நன்றி, வணக்கம்.